லூக்கா சுவிசேஷ புத்தகம் 14 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதன் ஒரு கோபுரத்தை கட்டுவதற்காக அவன் பிளான் பண்ணி திட்டம் போட்டு இதை கட்டுறதுக்கு நிர்வாகம் உண்டான்னு சொல்லி எல்லா செலவுகளையும் கணக்கு பார்த்த பிறகுதான் அந்த ப்ராஜெக்டில் அவன் இறங்குறானான். எல்லா விதமான ஆயத்தங்களை செய்து முடித்த பிறகுத்தான் அவன் களத்தில் இறங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு பில்டிங் கட்டுறவன் கூட முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பில்டிங் வேலையிலே அவன் இறங்குறான். நான் சொல்லுகிறேன், நமது மீட்பர், நமது ஆண்டவர், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை இந்த பூ உலகத்திலே துவக்குவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் தீர்மானித்தவராக தான் இருந்து நமது வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் முன்பதாகவே ஆயத்தம் செய்து ஏற்படுத்தின பிறகுத்தான் நமக்கு இந்த லைஃபையே கொடுத்திருக்கிறாரு. இந்த வருடத்திற்கு வேண்டிய, இந்த மாதத்திற்கு வேண்டிய, இந்த வாரத்திற்கு வேண்டிய, ஏன் இந்த நாளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணின பிறகுதான் இந்த வருஷத்தையும் மாசத்தையும் வாரத்தையும் நாளையும் அவர் கொடுத்திருக்காரு. நம்முடைய வாழ்க்கையை துவக்கின தேவன் நம்முடைய வாழ்வுக்கு வேண்டி எல்லாவற்றையும் சகலவற்றையும் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்த பிறகுத்தான் நமக்கு வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்முடைய விஷயத்தில் நம்ம போடுற பிளானை விட நமக்காக அவர் சூப்பரான பிளான்லாம் போட்டு வச்சிருக்கிறார். அவர் நமக்காக ரொம்ப அட்வான்ஸ்டா பிளான் பண்ணக்கூடியவராக தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6 அதிகாரத்திலே அவர் மலைமேல் அமர்ந்திருந்த பொழுது அவரிடத்துல திரளான மக்கள் வருகிறார்கள். திரளான மக்கள் வந்து இன்னும் வொர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் பிரேயர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணல, இயேசு கிறிஸ்துனும் பிரீச்சிங்கே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிலிப்புவை கூப்பிட்டு சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, இவர்களுக்கான அப்பத்தை நாம் எங்கே கொள்ளலாம், இவர்களுக்கான விஷயத்தை நம்ம எங்க ஆயத்தம் பண்ணலாம்னு கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து பிளான் போடுறாரு. அப்ப நான் சொல்றேன், இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்து அவர் ஆயத்தம் செய்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தேவனை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை பண்ண போறோம், இந்த ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காரியத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம் இதெல்லாம் நீங்க யோசிக்காம, நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா இரு, அவர் எனக்காக எல்லாம் தீர்மானித்திருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை மேன்மையாகவே வைப்பேன், கர்த்தர் உன்னை மேன்மையாகவே வைப்பார், கர்த்தர் உன்னை வாளாக அல்ல தலையாக வைப்பார், கர்த்தர் உன்னை கீழாக அல்ல மேலாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாகவே வைப்பார்னு சொல்லி எல்லாவற்றையும் நமக்கான மேன்மைகளை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை நிச்சயமாகவே செவ்வையாக நம்முடைய வாழ்வில் செய்து முடிப்பார். ஆகவே நாம் சேர்ந்து பாட போறோம், என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் பிளான் பண்ணி திட்டம் பண்ணின பிறகுதான் அவர் இந்த வாழ்க்கையும் இந்த நாளையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே தேவனை புகழ்ந்து பாடி துதித்து ஆராதிக்கக்கூடிய நான் கவலைகள் பாரங்கள் சங்கடங்களை கழட்டி ஒரு ஓரமா தூக்கி வீசி எரிந்து விட்டு கர்த்தரனை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன்னு சொல்லி உற்சாகமா சந்தோஷமாய் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மென்மையாக வைப்பா கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே, சேர்ந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே, கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும், கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும்
காலங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார் இதே பாட்டை இப்படி மாத்தி பாட போறோம் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் யாருக்கோ பாடுற மாதிரி பாட வேண்டாம் நம்மை குறித்து நமக்காக கர்த்தர் உரைத்த வாக்கின் அடிப்படையில் நம்ம பாட போகிறோம் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் சேர்ந்து மீண்டும் பாடலாமா கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் சேர்ந்து கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் சொல்வோம் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் அவர் நான் கையிடும் வேளைகளில் எனக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என் களங்களில் தானியங்கள் நிரம்பி வழியும்படி அவர் செய்வார் கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் சொல்வோம் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் சத்துருக்கள் எதிராக எழும்பினால் என்ன கர்த்தரே நமக்கு சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்வாரே சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார் சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் சொல்வோம் வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய பெயரையும் நமக்கு வழங்கினாரே நம்மை சூழ்ந்த அனைவரும் நம்மை கனப்படுத்தும்படிக்கு அவர் நம்மை மென்மையாக வைப்பாரே உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார் தன் பெயரை எனக்கு வழங்கினாரே என்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார் தன் பெயரை எனக்கு வழங்கினாரே சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் என் தேசம் முழுவதும் மழை பொழியும் எனக்காக பொக்கிஷத்தை தீரந்திடுவார் என் தேசம் முழுவதும் மழை பொழியும் எனக்காக பொக்கிஷத்தை தீரந்திடுவார் பிறருக்கு நானும் கடன் கொடுக்க
கத்தர் என்னை மென்மையாக வைப்பார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க மென்மையாக வைப்பார். கத்தர் என்னை மென்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கத்தர் என்னை மென்மையாக வைப்பார், கத்தர் என்னை மென்மையாக வைப்பார், கலங்கிடவே மாட்டேன். கத்தர் என்னை மென்மையாக வைப்பார், கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோம், என்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை எனக்கும் வழங்கினாரே, சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க, அப்படியே வலது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க ஆபீஸ்ல நீங்க கடுமையா உழைக்கிற அந்த ஸ்தலத்துல உங்களை மேன்மையாய் வைக்க பல உயர் அதிகாரிகள் தவறி இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களை மேன்மையாக வைக்க கனப்படுத்தவர்கள் தவறி இருக்கலாம். உங்களை சூழ்ந்தவர்கள் உங்களை மேன்மைப்படுத்த கனப்படுத்த தவறி இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கனப்படுத்த மதிக்க தவறிய மனிதர்களுக்கு முன்பதாகவே உங்களை கனப்படுத்த ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். அவர் சத்துருக்களுக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நமது பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் இவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்தவர் மட்டுமல்ல, நம்மை மீட்டுக் கொண்டவர் மட்டுமல்ல, நம்மை உயர்த்தி மகிழ பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவேதான் அவருடைய உயர்ந்த நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதை உணர்ந்தபடியினால்தான் பக்தன் சொல்லுகிறார், அவர் எனக்காக செயல்படுத்த திட்டம் பண்ண முன்குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவர் எனக்காக செய்ய நினைத்தது அது ஒன்றும் தடைப்படுவது கிடையாது. எத்தனை பேர் இந்த காலையில நம்ம பிலீவ் பண்றோம், நமது கர்த்தர் நமக்காக எதை செய்ய பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதை எவராலும் தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்க வேணும், மற்ற அனைத்தும் அவனை வணங்கி நிற்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார், அவர் பிளான் பண்ணார். ஆனால் அது உடனே நடந்த மாதிரி இல்லை. யோசேப்புக்கு பாதகமான பல சூழல்கள் வந்த பொழுதிலும் தேவனுடைய திட்டத்தை எவராலும் குலைக்க முடியவில்லை, மாற்ற முடியவில்லை. சிறைவாசம் வந்தது, குழியின் அனுபவங்கள் வந்தது, பழிசாட்டப்பட்ட நிர்பந்தமான நிந்தனைகள் வந்தாலும் தேவன் போட்ட திட்டத்தை மாற்றவே முடியல. இந்த காலையில கர்த்தர் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை குறித்து நலமான திட்டங்கள், வளமான திட்டங்கள், உயர்வான திட்டங்கள், உன்னதமான திட்டங்கள், உச்சிதமான திட்டங்களை அவர் தீட்டியிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த உயர் ரகமான மேன்மைகளை நீ காணவில்லை என்றால் கண்ணீர் விட்டு கலங்கி விடாதே. தேவனுடைய திட்டத்தை எவராலும் குலைக்க முடியாது. உன்னை குறித்து அவருடைய நினைவுகள் சமாதானமான நினைவுகளாக இருக்கிறது என்பதை நம்பினவர்களாக சேர்ந்து பாட போகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? சேர்ந்து உற்சாகமாய் நாம் பாடுவோமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது,
என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்து விட்டார், உங்களை மேன்மையாக வைக்க அவர் பிளான் பண்ணிவிட்டார். தடுக்க ஒருவரும் இல்லை என்பதை புரிந்தவர்களாக கலங்குவதை நிறுத்தி கர்த்தரை போற்றுவோம். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தருந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தருந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடன் கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடன் கொள் என்றாரே. கர்த்தருந்தன் அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தருந்தன் அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும், சத்தியமா நடக்கும். என்ன நடக்கும்? எப்படி மனிதர்களால் நிந்திக்கப்பட்டோமோ, அவமதிக்கப்பட்டோமோ, கேவலப்படுத்தப்பட்டோமோ, தப்பாக கணிக்கப்பட்டோமோ, அதைவிட தேவனால் மதிப்புள்ளவர்களாக கணிக்கப்படுவோம், தேவனால் உயருவோம். அது ரொம்ப அற்புதமாக நம்ம பாடணும். இதை எழுதி ஆக்கியன் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் முன்னேறுவேன், என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன்.
தாராளமா சொல்லலாம். உங்கள் பரிதாப கோலத்தை பார்த்து மனிதர்கள் பரிதாபப்படுவாங்க. ஆனா பரிதாப கோலத்தை கடந்து ஒரு பரிபூர்ணமான நிலைக்கு வந்து பாருங்கள். பரிதாபப்பட்ட மனிதர்களே உங்கள் மேல் வஞ்சக பொறாமை கொள்வார்கள். மனிதனால் ஒரு மனிதன் உயர்த்தப்பட முடியுமா? கண்டிப்பா. எத்தனையோ மனிதர்கள் லைஃப்ல உயர்த்தப்படுவதற்கு அவங்க மூல காரணமா இருந்திருக்காங்க. எவ்வளவு தூரம் உயர்த்துவாங்க? உயர்த்துவாங்க தலைக்கு கிட்ட வரைக்கும் உயர்த்துவாங்க. யார் உயர்த்தினாங்களோ அவங்களே தொப்புன்னு போட்டுருவாங்க, ஏன்னா அதுக்கு மேல அவங்களால உயர்த்த முடியாது. ஆனா தேவனுக்கு எல்லைகளே கிடையாது. எல்லையற்ற தேவன் புழுதியில் இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை அங்கிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன் இவர். இவர் ஒரு நாளும் உங்கள் மேல் பொறாமை கொள்வதில்லை. ஒரு நாளும் நீங்க வளமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதை கண்டு அவர் எரிச்சல் அடைவதே கிடையாது. உங்கள் உயர்வை விரும்புகிற தேவன். ஆகவே பல நேரங்களிலே முடியாது என்ற நிலைகள் வரும்பொழுது தேவன் சொல்லுகிறார், முடியும். மனம் தளர்ந்து பல அழுத்தங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், திடன்கொள். உண்மையா? மறுபடியும் இதே வரி நம்ம பாட போறோம். கர்த்தர் உங்கள் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. நான் பிலீவ் பண்றேன் ஆவியில அவர் உங்க சிரசை தொடுகிறார், உங்கள் தோளை தொடுகிறார், உங்கள் முதுகை தட்டி கொடுக்கிறார், உங்க அருகில் நிற்கிறார். நான் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. எத்தனையோ முறை இந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், இனிமேலும் நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். நான் வளர்வதை, உயர்வதை, முன்னேறுவதை பார்க்கும். உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் அல்லவா இவர்? நம்மில் மகிமைப்படுகிற ஒரு உன்னதமான தேவன் இவர். 100% நம்முடைய நன்மைகளையும் நல்வாழ்வுகளையும் விரும்புகிற தேவன் இவர். ஆகவேதான் இப்பூவுலகத்திற்கு மீட்கப்பட்ட நம்மையே மலை மேல் உள்ள பட்டணமாக, கலங்கரை விளக்கமாக, உப்பாக, ஒளியாக, வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இந்த தேசத்திற்கே நம்மை ஒரு காட்சி பொருளாய் வைத்திருக்கிறார். நமக்குள் இருக்கக்கூடிய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை வெளியரங்கமான நமது வாழ்வின் மூலமாய் காண்பிக்கக்கூடிய தெய்வீக திருஷ்டாந்தங்களாக நம்மை வைத்திருக்கிறார். ஒரு ஜவுளி கடைக்கு நம்ம போறோம் அப்படின்னா, ஒரு துணி ஷாப்புக்கு நம்ம போறோம்னா, அந்த கடை பாருங்க, அந்த ஸ்டோர்ல என்ட்ரன்ஸ்ல
உள்ள இருக்கிற ஜவுளியிலேயே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஜவுளியை எடுத்து, ஒரு சாரி, ஒரு புடவை எடுத்து, ஒரு துணி எடுத்து என்ட்ரன்ஸில் இருக்கிற பொம்மைக்கு மாட்டி விடுறாங்க. அது என்ன காட்டுறாங்கன்னா, இந்த பொம்மையை பாரு, இது பாரு, எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, கவர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, விலை உயர்ந்த ஒன்றை வைத்திருக்கிறது. இப்படி தான் நாங்கள் உள்ளேயும் எல்லாம் வச்சுருக்கோன்றதை காண்பிப்பதற்காக தான் ஒரு காட்சி பொருளாக அதை வெளியே வச்சுருக்காங்க. கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களையும் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. ஆகவே உங்கள் லைஃப்பில் எப்படிப்பட்ட இடரல்கள், அற்பமானவைகள், விழுகைகள் என்று ஆயிரம் விஷயம் வந்தாலும் ஆண்டவர் அப்படியே கண் சாடைய விட்டுறதில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை எப்படி உடுத்து விற்கலாம், உங்களை எப்படி அலங்கார பொருளாக மாற்றலாம், உங்களை எப்படி நிலைநிறுத்தலாம் என்பதிலேயே அவர் கண்ணோக்கம் உள்ளவராக இருக்கிறார். அந்த காட்சி பொருள் இருக்கக்கூடிய அந்த பொம்மை பாருங்க, அது ஒரு சாதாரணமான பொம்மை தான். ஆனால் அந்த கடைக்காரர்கள் அதை அலங்காரப்படுத்துவதிலே மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அதிலே அவர்களுடைய மகிமை வெளிப்படுகிறது. இப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதில் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இளைய குமாரன் அருவறுப்பாக்கப்பட்டவன் தான், ஆனால் தகப்பனும் அவனை அலங்காரம் பண்ணுவதிலேயே அக்கறை உள்ளவராக இருந்தார். அவன் எவ்வளவு அருவறுப்பான நிலைக்கு போனாலும் அப்பா அவனை அழகுபடுத்தி பாதரட்சிகளை போட்டு, மோதிரத்தை போட்டு, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு, ஒரு விருந்தையும் ஒரு நடனத்தையும் ஒரு களிப்பையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி, என் பிள்ளை எவ்வளவு அவலட்சணமான ஒரு நிலைக்கு சென்றிருந்தாலும் அதை பார்க்கலும் ஒரு அலங்காரமான நிலைக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. அவர் தான் அன்புள்ள அப்பா. அந்த அப்பாவை தான் நம்ம சேவிக்கிறோம். இன்னைக்கு ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விழுகைகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ இடர்கள் ஆயிரம் வந்தாலும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா, நம்ம விழுந்து அவரை நம்ம மறந்து அவரை விட்டு தூரம் போனாலும் விலகாம மறக்காம நம்மோடு கூடவே வந்து எங்கேயும் எப்பவும் நம்மளை விட்டு கொடுக்காம இருக்கிறாராம். விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம ஏன் பின்னால வந்து எங்கையும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. சிலர் பலவீனத்தில் விழுந்திருக்கலாம், சிலர் வியாதியில் விழுந்திருக்கலாம், சிலர் துன்பத்தில் விழுந்திருக்கலாம், சிலர் ஆபத்தில் விழுந்திருக்கலாம், சில பேர் விபத்தில் விழுந்திருக்கலாம், சில பேர் கடன் பிரச்சனையில் விழுந்திருக்கலாம், சிலர் பாவத்தில் கூட விழுந்திருக்கலாம். நீங்கள் விழுந்தால் இந்த உலகம் பரிகசிக்கும். ஆனால் நீங்கள் விழுந்தாலும், ஏழு முறை விழுந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு உங்கள் அப்பா உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார். விழுந்து விட்டேனே என்று அங்கலாய்க்காதீர்கள். விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் ஒரு விலகாத தேவன், விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கேயும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. அன்பு எவ்வளவு சிறந்ததப்பா. ஓ, அதை நாங்க நினைச்சு பார்க்கிறோம் அப்பா. நேசத்தை நேசத்தால கரஞ்சி போய்
பூமியில உம்மோட பாதம் வச்சு நெருக்கப்பட்டு விலகி போனே, புழுங்கிய மனசால பாசம் தந்தி வாழ்வேனே, வசதியாய் உம் தோளிலே சாய்வேனே என்னாலுமே, வாழ்வேனே வசதியாய் உம் தோளிலே சாய்வேனே என்னாலுமே. விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கையும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம எம் வந்து எங்கையும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. விழுந்ததால தேவனை மறந்ததால காயங்கள் தான் அதிகம், கண்ணீர் தான் அதிகம், தனிமைகளும் அதிகம், சுகமில்லாத நாட்களும் நிம்மதி இல்லாத தனிமைகளும் இருந்த நேரத்துல நேசிச்சவங்க கூட இல்ல, விரும்பினவங்க கூட இல்ல, நமக்கு வாக்கு கொடுத்தவங்க கூட இல்ல, நான் பார்த்துக்கிற நான் செய்யறேன்னு சொன்னவங்கலாம் கூட இல்ல. ஆனால் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே நம்மை முன்குறித்து, தாயின் கருவிலேயே நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒரு உன்னத நோக்கத்தை நம்ம மேல வச்சு பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்த அற்புதமான தேவன் ஒரு நாள் அல்ல ஒரு நிமிஷம் கூட கைவிடலை, கைவிடலை. கலங்கி நின்ன ஓயாத அன்பால திரும்பி பார்த்தி, கரையுடனே ஒதுங்கி நின்ன ஓடோடி வந்தென்ன தூக்கி நீங்க கசங்கிய கசங்கியினான் கலங்கி நின்ன ஓயாத அன்பால திரும்பி பார்த்தி, கரையுடனே ஒதுங்கி நின்ன ஓடோடி வந்தென்ன தூக்கி நீங்க, தொள்ளையா என்னதான் பார்க்காமலே பிள்ளையாய் பார்த்தீரையா, தொள்ளையா என்னதான் பார்க்காமலே பிள்ளையாய் பார்த்தீரையா. விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கையும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கையும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. ஏசையா ஐயா
வேண்டும். விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கையும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கையும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி எங்களுக்காக எதையும் எதை வேண்டுமானாலும் உடைய பேரன்பு செயல்படுத்துகிறது. அப்பா, 100 ஆடுகள் இருந்த பொழுதிலும் அந்த 100ல் ஒரே ஒரு ஆடுதான் காணாம போச்சு. ஆனால் மெய்ப்பனோ 99 ஆடுகளையும் ஒரு ஓரமாக வைத்து விட்டு காணாமற் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி சென்று அது முள்ளுல பதறல குறுக்கல வழிவிட்டு திசை மாறி மெய்ப்பனை விட்டு தூரமா போச்சு. ஆனா ஒரு அறிவுள்ள மேய்ப்பன் என்ன செய்வான்னா, என் பாதை விட்டு அந்த ஆடு போச்சு இல்ல, என்னை பின்பற்றாம அந்த ஆடு என்னை விட்டு விலகி போச்சு இல்ல, அதனாலதான பள்ளத்திலையும் முள் புதர்லையும் போய் சிக்கிக்குச்சு, அது கஷ்டப்படட்டும், என்னை விட்டு போனதுனால அது வேதனைப்படட்டும்னு சொல்லி அறிவுள்ள மேய்ப்பன் விட்டு விட்டு செல்வான். 99 ஆடுதான் முக்கியம், ஒன்னு போனா போட்டோம் அப்படின்னு அறிவுள்ள மேய்ப்பன் விட்டு விட்டு செல்வான். ஆனால் அன்புள்ள மேய்ப்பன் 99 ஆடுகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல காணாமல் போன என்னை விட்டு போன ஆடு முக்கியம் என்று அன்பாய் பாசமாய் தேடி அரவணைத்து தன்வசம் சேர்த்து கொள்ளுகிறான். நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு அன்புள்ள மெய்ப்பன் இருக்கிறார், அரவணைக்கிற மெய்ப்பன் இருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்திலே அவருடைய அன்புக்குள்ளாக நெருங்கி வருவோமா, அவருடைய பாசத்துக்குள்ளாக நெருங்கி வருவோமா, அவருடைய பிரசன்னம் அவருடைய சிநேகம் அந்த தெய்வீக சமூகத்தின் தெய்வீக சுவாசம் அவருடைய சுவாச காற்று நம்மளை பரிசுத்தமாக்கும், நம்மளை சுகமாக்கும், நம்முடைய காயங்களை ஆற்றும், தேவனோடு உள்ள உறவிலை நம்மை கிட்டி சேர்க்கும். அந்த அன்புக்குள்ளாய் நம்மை நிறைத்து வைத்துக் கொள்ளும். என் சுவாச காற்று நீ, என் சுவாச காற்று நீ, உம் தூய பிரசன்னம் என்னுள் வாழ்வதே. என் ஜீவாப்பம் நீ, என் ஜீவாப்பம் நீ, உம் ஜீவ வார்த்தை ஓ என்னுள் கேட்குதே. காய் வாஞ்சிக்கிறேன்
உணர்வெல்லாம் மகிழுகிறதையா? ஆகவே ஆகாமிய கூடாரங்களில் அலைந்து திரிவதை பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பதையே பிரதானமாய் கொண்டு என் சுவாச காற்று நீ, என் சுவாச காற்று நீ, தூய பிரசன்னம் என்னுள் வாழ்வதே. என் ஜீவாப்பம் நீ, எஸ் என் ஜீவாப்பம் நீ, ஓம் ஜீவ வார்த்தை என்னுள் கேட்குதே. கைகள் உயர்த்தி ஓ உமக்காய் வாஞ்சிக்கிறேன், நான் உமக்காய் ஏங்குகிறேன்.
This is the air I breathe. This is the air I breathe. Your holy presence living in me. This is my daily bread. This is my daily bread. Your very word spoken to me. And I'm desperate for you. வாய்களை திறந்து இயேசுவே சூழ்நிலை மறந்து இயேசுவே இயேசுவே அவர் மடியில் அமர்ந்திருக்கிறார். அவர் மார்பை தழுவி கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை கட்டி தழுவுகிறார். அவருடைய இறுக்கமான தெய்வீக சமூக பிரசன்னத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இயேசுவே உம்மருகினீர். ஆவலா வருகிறே இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகிறே என் நேரமும் தன் சுவாசம் என்னையே நிரப்பிடுதே என்னாலுமே
உந்தன் வாஞ்சை உந்தன் மகிமை பாடிடுதே ஏசுவே. ஏசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகிறே. இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகிறே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. இயேசுவே சரீரம் என்று எங்கள் ஐம்புலன்களையும் உள்ளம் உணர்வு உணர்ச்சி சித்தம் சிந்தனை என்று அத்தனை ஆழ்தத்துவங்களையும் உம்முடைய அற்புத சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் டாடி. நீ தொடர்ந்து எங்கள் மத்தியில் அசைவாடும். உன் விருப்பம் போல் எங்களை அழகாய் வணைந்து உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றி உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமை வர பண்ண வேண்டுமென எங்களையே உம்முடைய அற்புத சன்னிதானத்திலே தத்தம் செய்து ஆராதனைகள் அனைத்தையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன்.